நான் தான் உங்கள் அப்பா நான் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி முல்தானி மெண்டி மாதிரியே இருக்க பென்டனைட்லேயே அதோட டிஃப்ரென்ஸாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க ரெண்டுமே சேம் ப்ராடக்ட்னு, பட் அது அப்படி இல்லை, சேம் ப்ராடக்ட் இல்லை, அது ரெண்டும் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். அதோட டிஃப்ரென்ஸ் என்ன அதுதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த முல்தானி மெட்டி, இது வந்து அந்த பென்டனைட் கிளே. பென்டனைட் கிளே ஆக்சுவலாக அது என்னென்னா வால்கானிக் ஆஷ் சொல்லுவாங்களே, எரிமலையோட சாம்பல், அதுதான் அந்த பென்டனைட் கிளே. இது ரெண்டுமே பார்க்க மோரோவர் சேமாக தான் இருக்கும், பட் அது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும். இதோட யூசஸ் வேறு, இதோட யூசஸ் வேறு. முல்தானி மெட்டி என்னென்னா, முல்தானி மெட்டியோட மெயின் பர்பஸ் என்னென்னா, இது வந்துட்டு நம்ம ஸ்கின்ல இருக்க ஆயில் செக்ரேஷன், ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்கின்ல இருக்க பிம்பிள்ஸு அதெல்லாம் வராமல் ஸ்டாப் பண்ணும். இதுதான் இந்த முல்தானி மெட்டியோட மெயின் பர்பஸ். பென்டனைட் கிளேயோட மெயின் பர்பஸ் என்னென்னா, இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து டீடாக்சிஃபைங் பண்ணும். டீடாக்சிஃபைங்னா நம்ம ஸ்கின்ல இருக்க டர்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடும். அப்புறம் நம்ம ஃபேஸில் இருக்க போர்ஸ்க்குள்ளே இருக்கிற அந்த டர்ட்ஸு எல்லாமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணும். அப்புறம் நம்ம ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணும், நம்ம ஸ்கின்னை வந்துட்டு ப்யூரிஃபை பண்ணணும். அதுதான் இந்த பென்டனைட் கிளேயோட மெயின் பர்பஸ்ஸு. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இது கொஞ்சம் லைட்டாக டார்க்காக இருக்கும், இது லைட்டாக இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா, இது ரொம்ப லோ காஸ்ட் தான், 20-30 அந்த ருபீஸ்க்கு கிடைக்கும். பட் இது அப்படி கிடையாது, இந்த பேக்கெட் வந்து நான் வந்து 200 அந்த ரேஞ்சில் தான் வாங்கினேன். பென்டனைட் கிளேயோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னா, நார்மல் மண் வாசம் இருக்கும்ல, இப்போ களிமண் ஸ்மெல்லு அந்த மாதிரி, அந்த ஸ்மெல்லு தான் இருக்கும். இதோட ஸ்மெல் அப்படி தான் இருக்கும். இது வந்துட்டு நார்மல் முல்தானி மெட்டி ஸ்மெல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்படிதான் முல்தானி மெட்டி வந்து நம்ம மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்ஸ், நார்மல் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே, ஆயுர்வேதிக் ஷாப் எல்லாத்துலேயுமே முல்தானி மெட்டி வந்து நமக்கு ஈஸியாக அவைலபிள் தான். பட் வந்துட்டு இந்த பென்டனைட்லேயே அப்படி கிடையாது, நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதுதான் நான் வாங்கின பேக். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாதி ஃபுல்லாக நான் முல்தானி மெட்டி அப்ளை பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ஆஃப் இந்த பாதி ஃபுல்லாக நான் வந்து பென்டனைட் கிளே அப்ளை பண்ணி பார்க்க போகிறேன். அப்ளை பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிடணும். நீங்களும் எந்த பேக், ஃபேஸ்க்கு என்ன பேக் போட்டாலும் அதுக்கு முன்னாடி நீங்கள் க்ளீனாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்துட்டு நான் இதை நார்மல் வாட்டரில் தான் மிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். முல்தானி மெட்டி, பென்டனைட் கிளே, இது ரெண்டும் இப்போ நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபுல்லாக காஞ்சிருச்சு, ரெண்டு சைடுமே நல்லா காஞ்சிருச்சு. இது வந்து லைட்டாக தான் இருக்குது, டைட்டாலாம் அவ்வளோ டைட்டாலாம் இல்லை, பட் இந்த சைடு தான் ரொம்ப டைட்டாக இருக்குது. இந்த ஃபேஸ்டே மிக்ஸ் பண்ணும்போதே ரொம்ப திக்காக இருந்துச்சு, அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப டைட்டாக இருக்குது. இது அவ்வளோ லைட் டைட்டாக இருக்குது, அவ்வளோ ஒன்றும் தெரியல எனக்கு. இதை இந்த சைடு நீங்கள் எப்போவுமே இந்த கிளே அப்ளை பண்ணும்போது லைட்டாக எரியும், நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறனால தான் அந்த எரிச்சல் லைட்டாக, ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் வெறும் வாட்டரில் தான் வாஷ் பண்ணேன், எந்த சோப்பு எதுவுமே அப்ளை பண்ணல. அதுக்கே நல்ல ப்ரைட்னஸ் தெரியுது என் ஃபேஸில், நல்ல செம்ம ப்ரைட்டாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒகேஷன் போகிறீங்க, ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா இந்த பென்டனைட் கிளே வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், செம்ம ரிசல்ட் கொடுக்கும். ரொம்ப ஆயிலி ஸ்கின் அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த முல்தானி மெட்டி யூஸ் பண்ணுங்கள். பென்டனைட் கிளே வந்துட்டு எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.